ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு சிஸ்டர் கேட்ட கேள்விக்கு தான் பதில் பார்க்க போகிறோம். அவங்க என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ ஏதோ ஒரு பக்கத்துலேருந்து எக் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த எக் வந்து ரிலீஸ் ஆகிற அந்த டைமில் லெஃப்ட்டு இல்லைன்னா ரைட்டு ஏதாச்சும் ஒரு பக்கம் வலி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த சிஸ்டர் வந்து என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ வந்து ஓவுலேஷனுக்கு அப்புறமா இன்டர் கோர்ஸில் இருக்கும்போது எக் வந்து எந்த பக்கம் ரிலீஸ் ஆகுதோ, லெஃப்ட்டோ இல்லைனா ரைட்டோ, அந்த சைடு திரும்பி படுத்தா மட்டும்தான் ப்ரெக்னென்ட் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டவுட் வந்து எல்லாருக்கும் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ பர்டிகுலராக வந்து அந்த சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே வந்து பொதுவாகவே தெரியும், ஓவுலேஷன் டைமில் நம்ம வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா ப்ரெக்னென்சி வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு தெரியும். ஸோ அதனால் ஒவ்வொரு மந்த்தும் நம்ம பீரியட் ஆகிற ஒவ்வொரு மந்த்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ ரெண்டு கருமுட்டை பையிலேருந்தும் ஏதேனும் ஒரு பக்கத்துலேருந்து எக்கு வந்து ரிலீஸ் ஆகி வெடிக்கும். இதுதான் வந்து ஓவுலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த டைமில் கணவன் மனைவி சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா ஸ்பெர்மும் எக்கும் மீட் ஆகி ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து 99% இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ வந்து உங்களுக்கு எக் ரிலீஸ் ஆகிட்டு, ஸோ நீங்கள் வந்து அந்த சைடு திரும்பி படுத்தால் மட்டும்தான் ஸ்பெர்ம் போய் எக்கு மீட் பண்ணி அங்கே பேபி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எந்த பக்கம் இருக்கோ அந்த சைடு படுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பக்கம்தான் படுக்கணும், ஸோ இன்டர்கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரி ஓவுலேஷன்னாலையும் சரி இப்படி தான் படுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு டெஃபினேஷனும் இது வரைக்கும் இல்லை. ஸோ வந்து இந்த பக்கம் படுத்தா பெட்டர் அப்படின்னு மட்டும்தான் ஒரு வரையறை இருக்குது. இப்போ காமனாக பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களுக்குமே ஒவ்வொரு மாதமும் ரெண்டு கருமுட்டை பை இருக்கு இல்லையா, அதில் வந்து லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ ஏதேனும் ஒரு பக்கத்துலேருந்து கருமுட்டை வந்து மாறி மாறி ஒவ்வொரு மந்த்தும் வெளிவந்து ஓவுலேஷன் நடக்கும். ஸோ ரொம்ப ரேராக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக, அதாவது நூற்றில் ஒருத்தங்களுக்கு ஒரே பக்கமாக கண்டினியூவாக வந்து இப்போ லெஃப்ட் சைடுனா லெஃப்ட் சைடோ வந்து கண்டினியூவாக எக் வந்து ரிலீஸ் ஆகலாம். ஸோ இன்னொரு பையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கருமுட்டை க்ரோத் வந்து நல்லா இல்லாமல் இருக்கலாம், வேறு ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்துமே ரெண்டு பையிலேருந்தும் மாறி மாறி தான் எக் வந்து ரிலீஸ் ஆகி ஓவுலேஷன் நடக்கும். ஸோ அவங்க கேட்டிருந்த டவுட் பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் சைட் பெயின் இருக்குது சிஸ்டர், ஸோ அந்த சைடு இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறமா திரும்பி படுத்தா ஸ்பெர்ம் வந்து சீக்கிரமாக போயிடுமான்னு கேட்டாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லைம்மா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்முக்கு வந்து பொதுவாகவே இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறமா வேகமாக நீந்தி போகிற தன்மை வந்து இயல்பாகவே இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு வந்து இதில் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஸோ சேர்ந்து இருந்ததுக்கப்புறமா ரொம்ப ஸ்லோவாக உங்களோட காலை பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்றா வச்சு லெஃப்ட் சைடில் ரைட் சைடோ திரும்பி எடுத்துக்கலாம். இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா லீக்கேஜ் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா பில்லோ வந்து யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம எந்த சைடு படுத்திருந்தாலுமே ஸ்பெர்ம் வந்து வேகமாக நீந்தி லெஃப்ட் சைடு இருக்க கருமுட்டை பைக்கும் போகும், ரைட் சைடு இருக்க கருமுட்டை பைக்கும் போகும். ஸோ எந்த பக்கம் எக் ரிலீஸாக இருக்கோ அதை போய் வேகமாக போகக்கூடிய ஸ்பெர்ம் என்ன பண்ணுன்னா எந்த சைடு எக் ரிலீஸாக இருக்கோ அதை போய் மீட் பண்ணிடும். ஸோ அதனால் இந்த சைடு தான் படுக்கணும், இப்படி தான் தூங்கணும் அப்படின்னு எந்த ஒரு டெஃபினேஷனும் இல்லை. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் படுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா சேர்ந்து இருந்ததுக்கப்புறம் கணவன் மனைவி வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணால் போதும். எந்த சைடு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக படுத்துக்கணும் அப்படின்னு தோணுதோ அந்த சைடு வந்து நீங்கள் திரும்பி படுத்துக்கலாம். இதுக்கும் ஸோ ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஸோ இந்த விஷயத்தினால நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை.